ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். இன்றைக்கி நம்ம இஃப்தார் ட்ரிங்க்ஸ், ஒரு நாலு டைப் ஆஃப் ட்ரிங்க்ஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டர்டும் பாலும் வச்சு ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம முதல்ல கஸ்டர்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் எடுத்துக்கிறேன், கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் பக்கத்தில் அவ்வளவு ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். அது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சுகர் கரைஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. பால் வந்து ரொம்ப கட்டியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. இந்த பதம் சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம இப்போது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் காக்கி, அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 1/2 ஹவர் வச்சுட்டு அப்புறமா எடுத்து நம்மளோட அந்த ட்ரிங்க்ஸ் வந்து செட் பண்ணலாம். கூலானதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கஸ்டர்ட் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்கு 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே 2லேயும் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை போடுறேன். இது வந்து சப்ஜா விதை 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சது, அது போட்டுக்கோங்க. பாதாம் பிசின் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது பாதாம் பிசின் கடையிலலாம் கிடைக்கும். இது ஒரு 5 to 6 hours முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது ஜெல்லி, இதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதை இது மேலே ஊற்றிடலாம். நான் கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன், அதை இது மேலே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது நட்ஸ் க்ரஷர் ஃப்ரெண்ட்ஸ், அமேசானில் கிடைக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆயிடுச்சு. இது கஸ்டர்ட் ட்ரிங்க்ஸு. நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் போட்டு இதை நல்லா கலக்கிக்கோங்க எல்லாத்தையும் மேலேருந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட அடுத்த ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிடலாம். ப்ளெயின் லைம் சர்பத்து தான், நன்னாரி அது கூட மிக்ஸ் பண்ணுறோம் லைம் சர்பத். இது ரோட்டு கடைகளெல்லாம் கூட கிடைக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் சப்ஜா ஊற வச்சு வச்சுருக்கிறேன், ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்ச சப்ஜா, அதை 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத் ஊற்றிக்கலாம். போட்டாச்சு. 1/2 லைம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஐஸ் பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நன்னாரி இது வந்து சிரப்பு வந்து கீழே கெட்டியாக பிடிச்சிக்கிடும், அதனால ஒரு நல்ல நீள ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்பத்து வந்து சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த ட்ரிங்க்ஸ் வந்து வாட்டர்மிலன் மோக்டைல். இப்போ அதுக்கு நான் ஒரு சுகர் சிரப் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1/4 கப்பு வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா கொதிக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். அப்புறமா நம்ம மாக்டெயில் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இங்கே. வாட்டர்மிலன் நல்ல ஃப்ரெஷ் வாட்டர்மிலன் வாங்கிட்டு வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்ன பீசஸாக. அது கொஞ்சம் 2 கப்லேயே போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் புதினா இலைகள் வந்து நல்ல இப்படி சின்ன சின்னதாக
கட் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. அது மேலேவே நம்ம சுகர் சிரப் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சுகர் சிரப்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 tablespoons கிட்ட ஊற்றிக்கிறேன். 2 lime juice புழிஞ்சு வச்சுருக்கிறேன். 1 cup 1 lime வீதம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மடலர் வச்சு எடுத்துகிட்டு நல்லா மடல் பண்ணி விட்டுறணும். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதில் நம்ம சோடா ஊற்ற போகிறோம். நார்மல் பிளெயின் சோடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட அருமையான வாட்டர்மெலான் மாக்டைல் ரெடி, அதாவது தர்பூசணி மாக்டைல் ரெடி. சர்வ் பண்ணிடலாம், சில்லுன்னு இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இது ஒரு நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட அடுத்த ட்ரிங்க்ஸ் பார்த்துடலாம். அது வந்து நெல்லிக்காய் ஜூஸு. அது எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நெல்லிக்காய் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பொட்டையை எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. 1 துண்டு இஞ்சி வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம், மிக்சியில் அரைக்க போகிறோம். முதல்ல தண்ணி ஊற்றாமல் சும்மா அப்படியே அரைங்க, குறகுறன்னு அரைச்சிட்டு அப்புறம் 1 glass தண்ணி சேர்த்து இதை அரைக்கணும். அரைச்சி அதை வடிகட்டி ஜூஸ் எடுத்துக்கணும். நான் இப்போ அதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நெல்லிக்காய் அரைச்சி அதை ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் அது இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நெல்லிக்காய் முதல்ல வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அதுக்கப்புறம் 1 glass தண்ணி ஊற்றி அரைச்சி ஃபில்டர் பண்ணி இப்படி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல 1/2 lemon ஜூஸ் ஊற்றிக்கிறேன். அது மாதிரி நெல்லிக்காய் ஜூஸு 1/4 cup அளவுக்கு ஊற்றிக்கலாம். வாட்டர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நெல்லிக்காய் ஜூஸு. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது நமக்கு யார் வேணால் குடிக்கலாம், ஆனால் காலையில் இது குடிக்கும்போது முகத்துக்கு ஒரு புளிவும் பொலிவும் ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட 4 drinks செஞ்சு முடித்தாச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye, take care.